இன்னைக்கு சாயந்தரத்துலேருந்து இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நன்னாளிலே இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே இந்த அன்பெனும் பாதையிலே வரும் அத்தங்களாயிரமே இந்த சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்களாயிரமே இவை அத்தனை அழகும் இறைவன் கரங்கள் இனிது வரைந்த கவிதையே இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நன்னாளிலே இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே வந்தவையோ சென்றவையோ சொந்தமென்று எதுமில்லை கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை வந்தவையோ சென்றவையோ சொந்தமென்று எதுமில்லை கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை கண்ணெதிரில் காணுங்கள் கர்த்தரின் கருணையை அத்தனையும் அவர் முன்னே எத்துணை மகிமையும் புகழ் சந்தங்கள் பாடி நெஞ்சங்கள் மகிழ வாழ்த்திடு நல் மனமே இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நன்னாளிலே இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே கற்றவையோ பெற்றவையோ கர்த்தரின்றி ஏதுமில்லை சத்தியமும் சந்ததியும் சாட்சியமும் தேவையில்லை கற்றவையோ பெற்றவையோ கர்த்தரின்றி ஏதுமில்லை சத்தியமும் சந்ததியும் சாட்சியமும் தேவையில்லை கண்ணெதிரில் காணுங்கள் கர்த்தரின் கருணையை அத்தனையும் அவர் முன்னே எத்துணை மகிமையை புகழ் சந்தங்கள் பாடிய நெஞ்சங்கள் மகிழ் வாழ்த்திடு நல்மனமே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அனைவரும் அமருவோம். அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, வேண்டும் வரம் தரும் வில்லியனூர் லூர்து அன்னையின் அன்புமிகு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை திருப்பலிக்கு அன்போடு அழைக்கின்றோம். இறை அருளை நிறைவாக நீங்கள் பெற்றுச் செல்லுமாறு இந்த திருப்பலியிலே உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். மேலும் இன்றைய நாளிலே சிறிய தேர் உபயம் செய்கின்ற திரு புரூனோ சாந்து குடும்பத்தினர் அனைவருக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக அவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும், அவருடைய பிள்ளைகள் வெளிநாட்டு வாழ்கின்ற குடும்பங்கள் மற்றும் அவருடைய அன்பு மகன் அருட்தந்தை சிரில் அனைவருக்காகவும் இறைவனுடைய ஆசீர் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் கொண்டாடுவோம். தனிப்பட்ட விதமாக பின்வரும் கருத்துக்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். அமலோற்போவ மேல்நிலைப்பள்ளி, அமலோற்போம் லூர்தஸ் சிபிஎஸ்இ அகாடமி, லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், க்ளூனி சிபிஎஸ்இ பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு இறைவன் செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், உலக அமைதிக்காகவும் ரெவோலி ஜோசப் ஜோஸ்வின் நன்றியாகவும், உடல்நலத்திற்காகவும், அன்னை ஃபேப்ரிகேட்டர்ஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், கேரி கிறிஸ்டி ஜெஸி நற்படிப்பிற்காகவும்,
சில்வஸ்டர் பிரபாவதி குடும்பம் கருத்துக்கள் நிறைவேறவும் நன்றியாகவும், இக்னேஷியோஸ் பிரவீன் ஆண்டோனி நட்படிப்பிற்காகவும் இறைஞானத்தில் வளரவும், சாம்சன் சுசுருதா குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் குழந்தை வரன் வேண்டியும், பிரதீஷ் இருதயராஜ் ஜோஸ்வின் பிரீத்தி அன்னைக்கு நன்றியாகவும், மரிய திரேஸ் ஆண்மலை பாட்டிக்காகவும், ஜோசப் ரெஜினா அந்தோனிசாமி அந்தோனியம்மாள் கருத்துக்களுக்காகவும், ரெஜினா ஆண்மலை பாட்டிக்காகவும், கமலா சுலோசனா 16ஆம் நாள் நினைவு ஆண்மலை பாட்டிக்காகவும், பெர்னார்ட் சாம்பியர் 1ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாட்டிக்காகவும், அந்துவான் ஹென்றி குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும், ரெமோ லாரன்ஸுக்கு அன்னை செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், திருமணம் தடையின்றி நடைபெறவும், ஜெரால்டு சோஃபியா கருத்துக்கள் நிறைவேறவும் அன்னைக்கு நன்றியாகவும், மேக்ஸ்மில்லன் தாய்க்கு அக்சிலியா துய்க்குழு திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்கு அன்னைக்கு நன்றியாகவும், மொர்லோ மேக்சிம் மொர்லோ செலின் அன்னைக்கு நன்றியாகவும் உடல்நலத்திற்காகவும், தியோதெனோ அல்போன்ஸ் ஷால் மற்றும் குடும்பத்தினர் மறித்த அனைத்து ஆன்மாக்கள் நித்திரை பாற்றிக்காகவும், ரத்தீஷ் போன் செபஸ்தியான் ஜோனாஸ் மற்றும் கருவிலே இறந்த குழந்தைகளுடைய ஆன்மலை பாற்றிக்காகவும், இருதயராஜ் 11ஆம் நாள் நினைவு ஆன்மலை பாற்றிக்காகவும், சகாயமறை குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகவும், சின்னப்பன் ஆன்மலை பாற்றிக்காகவும், கித்தேரி ஆரோக்கியசாமி ஜெசிந்தா குடும்ப நலனுக்காகவும் அன்னைக்கு ஆசிர் வேண்டியும், நான்சி ராண்டி ஜான் குடும்ப நலனுக்காகவும் அன்னையின் ஆசிர் வேண்டியும், ஜான் பிரியா திருமணம் நடந்திருக்க குழந்தை பிறந்ததற்கும் நன்றியாகவும், ரோசிக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும், லூர்துசாமி தனலட்சுமி ஃபிலோமினா பியூலா குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளுடைய நற்படிப்பிற்காகவும், லூகாஸ் உடல்நலம் பெற்றதற்கு லில்லி உடல்நலம் வேண்டியும், ஆன்ஸ்வர்ட் ஆல்டோ லியாண்டர் திருமணம் நடைபெற்றதற்கு நன்றியாகவும், ஜான் பீட்டர் லூர்து ரத்னா பிரான்சுவாஸ் நன்றியாகவும் உடல்நலத்திற்காகவும், ராபர்ட் கெனடி ஆண்மலை பாட்டிக்காகவும், ஈசாக் லூர்து மரி ரெஜினா மேரி விக்டோரியா ஃபெலிக்ஸ் ஏசுதாஸ் ஆண்மலை பாட்டிக்காகவும், அருள் செல்வி அன்னமரியாள் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும், லூயிஸ் வினோத்குமார் பிரிஜித் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அன்னைக்கு நன்றியாகவும், அனிதா ஜெரோம் பிள்ளைகளுடைய உடல்நலத்திற்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும், கரோலின் கிறிஸ்தோ மற்றும் பிள்ளைகளுடைய உடல்நலத்திற்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும், அமலி சந்தோஷ் பிள்ளைகளுடைய உடல்நலத்திற்காகவும், ஃபாதர் ஜே பால் சிஸ்டர் இலுமினாத்தா மேரி சிஸ்டர் சோஸ்டான்சிலியா மேரி ஃபாதர் ஃபிலிப்பு சூசை பிரான்சிஸ் இவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், மோயிஸ் அமலோர் போமரி அன்னைக்கு நன்றியாகவும், வின்சன் இசபெல்லா அபி செபினா குடும்பத்தினர் நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், மெட்லின் ஜெமிமா நல்ல வேலை கிடைக்கவும் விரைவில் திருமணம் நடைபெறவும், சுகுமார் மேரி செல்வி லூர்து மரி சோஃபி அன்னைக்கு நன்றியாகவும், மகிமை செல்வம் பரிமளா மேரி ஃப்ராங்க்லின் கருத்துக்கள் நிறைவேறவும் வேலை நிரந்தரமாக அமையவும் நன்றியாகவும், ஆரோக்கியமறி இருதய சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற்று விரைவில் குணம் பெறவும் அன்னைக்கு நன்றியாகவும், மகிமைநாதன் வின்சென்ட் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ரெஜினா மேரி அன்பு மேரி ஞானப்பிரகாசம் மணியம்மா ஆண்மலை பாற்றிக்காகவும், தேவசகாயம் ஆண்டனி கிருபா அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், பிரின்ஸ் இக்னேஷியஸ் உடல் உள்ள நலனுக்காகவும், புனித சூசையப்பர் உழவர்கரை 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிய அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று முழு தேர்ச்சி விடவும், பள்ளியின் அருட்சகோதரிகளின் ஆசிரியர்களுடைய கருத்துக்களுக்காகவும், சிஸ்டர் மோட்சம் அன்னைக்கு நன்றியாகவும் இறையாசிர் வேண்டியும், இறைபணி சிறக்கவும், இங்கே கூடியிருக்கின்ற அன்னையின் பக்தர்கள் உங்கள் அனைவருடைய நற்கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த திருப்பலியை நிறைவேற்ற நம்முடைய புதுச்சேரியில் இருக்கக்கூடிய சலேசிய குருக்களை நாம் அழைத்திருந்தோம். அனைவரும் இப்பொழுது வந்திருந்து நமக்காக இந்த திருப்பலியை ஆற்றி நம்மோடு சேர்ந்து ஜெபிக்க நாம் அவர்களை நாம் அன்போடு இந்த நேரத்திலே இந்த திருப்பலிக்காக வரவேற்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். திருப்பலியினுடைய அருளை பெற்றுக்கொள்ள தடையாயிருக்கின்ற நம்முடைய பாவங்களை நினைத்து மனவருந்துவோம். மன்னிப்பையும் இறை இரக்கத்தையும் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்துக புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக, புகழின்றோம் யாவும் மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம், உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம், ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டே இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவரேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரை நீரும் மீது இறங்குவீர், உலகின் பாவம் போக்குபவரை எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர், தந்தையின் பல பக்கம் வீற்றிருப்பவரை நீரும் மீது இறங்குவீர், ஏனெனில் கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கனிமரியாளின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நற்சான்று பெற்றவர்கள் தூய ஆவியின் நிறைந்தவர்களுமான எழுவரை தேர்ந்தெடுத்தார்கள்.
அதிகாரம் 6 வசனங்கள் 1-லிருந்து 7 முடிய திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாடம் கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாடம் பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எரேபிய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே பன்னிரு திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான எழுவரை கவனமாய் தேர்ந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அப்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்டேவான், பிலிப்பு, பிரேக்கோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தோக்கிய நகரத்தின் நிக்கோலா என்பவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாய் பெருகி கொண்டே சென்றது. குருக்களுள் பெரும் கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது. இன்னாலுமா இன்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது. ஏழைகளை எளியவரை உயர்த்தினார், பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார், பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார், நெஞ்சில் செருக்குற்ற மனிதரை சிதறடித்தார், நெஞ்சில் செருக்குற்ற மனிதரை சிதறடித்தார். இன்னான்மா இன்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது. அடிமைகளை அன்புடனே நோக்கினார், அவர் ஆள்பவரின் ஆணவத்தை அடக்கினார், அடிமைகளை அன்புடனே நோக்கினார், அவர் ஆள்பவரின் ஆணவத்தை அடக்கினார், தாழ்ந்தோரை மேன்மையாக உயர்த்தினார், வாழ்வில் வீழ்ந்தோரை கருணையினால் ஆதரித்தார், வாழ்வில் வீழ்ந்தோரை கருணையினால் ஆதரித்தார். என் ஆன்மா என்னாலுமே
ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது Alleluia 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 அருள் நீரை மாறியே நீ வாழ்க ஆண்டவரேசு உம்முடனே பெண்களுக்குள் நீர் பேரு பெற்றீர் வாழ்க மாறியே நீ வாழ்க அல்லேலூயா 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 Hallelujah, Hallelujah, Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடும் இருப்பாராக யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறுக்கரையில் உள்ள கபர் நாகமுக்கு புறப்பட்டார்கள் ஏற்கனவே இருட்டிவிட்டது இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை அப்போது பெருங்காற்று வீசிற்று கடல் பொங்கி எழுந்தது அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலைப்படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகு அருகில் வருவதை கண்டு அஞ்சினார்கள் இயேசு அவர்களிடம் நான் தான் அஞ்சாதீர்கள் என்றார் அவர்கள் அவரை படகில் ஏற்றி கொள்ள விரும்பினார்கள் ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இரண்டு கரங்கள் இருப்பவர்களெல்லாம் கரங்களை உயர்த்தலாம் நீங்கள் கை இருக்கா இருந்ததுன்னா கையை உயர்த்தலாம் அப்புறம் இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு வேளாங்கண்ணிக்கும் வெளியினவருக்கும் தான் நடந்து வரணும் பங்கு மக்களாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் ரொம்ப தூரத்துலேருந்து இருந்துச்சுன்னா நாங்களாம் வரணும் இப்போவே உறுதியாக நம்பிக்கையோடு சந்தோஷமாக இந்த காலை நேரத்தில் கடவுளை போற்றுவோம் ப்ரைஸ் தி லார்ட் சவுண்டு அவ்வளோவா சிறப்பாக இல்லையே ப்ரைஸ் தி லார்ட் ஒருவேளை கடவுள் நிறைய செய்யலையோ ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா மகிழ்ச்சி இன்னும் வரல ஆன்மீகத்தில் ப்ரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா மரியே வாழ்க ரேஸ்வில் பிரியமானவர்களே இந்த காலை பொழுதில்
வில்லியனூரில் வல்லமையோடு வீற்றிருந்து தன்னுடைய மகனை போல இரண்டு கரங்களை விரித்து, அன்பு மகனே மகளே உன்னோடு நான் இருக்கிறேன், கவலைகள் எல்லாம் தெரியும், பிரச்சனை எல்லாம் தெரியும், ஏன்னா நானே வந்து அவ்வளோ வியாகங்களை தாங்கிய அன்னை, ஏழு பெரிய வியாகங்களை தாங்கிய அன்னை, துன்பங்களை பார்த்த அன்னை. ஆகவே நீங்கள் சொல்லணும்னு எனக்கு தேவை கிடையாது, உங்களுடைய விண்ணகத்தாய் மன்னகத்தாய் நான் தான். ஆகவே இரண்டு கரங்களை விரித்து பாசத்தோடு எப்பொழுதும் பாதுகாக்கின்ற அந்த அன்னை மரியால் மீண்டுமாக நமக்கு சொல்லக்கூடிய நற்செய்தி இதுதான், உங்களோடு நான் இருக்கிறேன், உங்களுக்காக சிறப்பாக பரிந்து பேசுவேன், நான் சொல்லி இல்லை என்று என்னுடைய மகன் சொன்னதே கிடையாது. அப்போ நாம் எடுத்துக்கொண்டு செல்கின்ற அனைத்து விண்ணப்பங்களும் நமக்கு கிடைக்க பெறவில்லை என்றால் காரணம் அது நமக்கு இவ்வளவு சீக்கிரமாக கிடைக்க வேண்டுமா, அல்லது இது நமக்கு அதிமுக முக்கியமாக இருக்கிறதா என்பது நாம் யோசிக்க வேண்டும். முக்கியமான விஷயங்கள் நாம் எதை கேட்க வேண்டும் என்பதை நாம் உறுதி செய்து அன்னையிடம் கொடுக்கும் பொழுது உடனடியாக அது கிடைப்பதை பார்க்கின்றோம். இங்க இருக்கிற நிறைய பேர் என்னையும் சேர்த்து அவ்வளோ பிரச்சனை சிக்கல் துன்பம் துயரங்களோடு கண்ணீரோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம், அதை மீண்டும் மீண்டுமாக எடுத்து வந்து வைக்கிறோம். அன்னை மரியால் கண்டிப்பாக உறுதியாக தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசி கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே மீண்டுமாக நாம் வந்திருக்கிறோம். இந்த கடந்த வருடங்கள் எல்லாம் நன்றாக வாழ்ந்தவர்கள் பொருளாதாரத்திலே வீழ்ச்சி அடைந்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கு அவ்வளோ பிரச்சனையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அன்றாடம் படுகின்ற இன்று பார்த்த அந்த புயலை போல கலங்குவதைப் போல நாம் கலங்கி இருக்கின்ற நேரங்கள், குழப்பமான இருக்கின்ற நேரங்கள், வேதனையில் இருக்கின்ற நேரங்கள், நம்முடைய கண்ணீர் யாருமே சொல்ல முடியாமல் தவிக்கின்ற அந்த ஒரு பிரச்சனைகள் மத்தியில் இன்று கண்டிப்பாக கடவுள் அன்னை மரியாள் வழியாக நமக்கு சொல்வது இதுதான், நிறைவாக சொல்வது இதுதான், உங்களுக்கு தாங்கக்கூடிய சக்தியை நான் கொடுக்கிறேன், உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை நான் கொடுக்கிறேன். சிலுவையெல்லாம் வந்து இல்லாமல் நம்ம வாழ முடியாது, நாம கிறிஸ்தவர்னா சிலுவை தான், இல்லைன்னா வீடு போயிடலாம். இயேசுவை நாம் அன்பு செய்கிறோம்னா சிலுவை தான், இல்லைன்னா நம்ம வந்து சாத்தான் அன்பு செய்யலாம். இந்த மாதா கீழே அந்த சாத்தான் நிற்கல, அதே போல் அந்த மக்கள் சமணஸ்தர் சாத்தான் நிற்கிறது போல் சாத்தானையும் தொட்டு கும்புற நிறைய பேர் இருக்கிறோம் நம்ம. ஆகவே சிலுவை தான் நமக்கு, துன்பம் தான் நமக்கு மகிழ்வு, துன்பத்தில் தான் கடவுள் நமக்கு மீட்பு கொடுத்தார் என்பதை உணர்கிறோம். அந்த மீட்பின் வழியாக தான் உயிர்ப்பு இருக்கிறது, அந்த உயிர்ப்பின் வழியாக தான் இன்று நம்மோடு இருக்கிறார். இங்கே மட்டும் கிடையாது, நாம் பணி செய்கின்ற இடங்களில் நாம் செல்லும் பொழுது பயணிக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்கிறார், உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு, நாம் தான் வந்து அதை உணர்வதில்லை, நிறைய பேர் உணர்கிறோம். அந்த ஆன்மீகத்திலே சிறப்பாக இருக்கும் பொழுது அதை உணர்கிறோம். ஆகவே இன்று நல்ல கேளுங்க, நானும் அதை தான் வந்து சிந்திக்கிறேன், அதை தான் வந்து நான் உணர்கிறேன். எதுவுமே மாறப்போகிறது கிடையாது, எதுவுமே மாறப்போறது, ஆனால் மாறும். எப்படி மாறும்னா நம்முடைய அந்த ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் எதை நாம் எதிர்நோக்குகிறோம், எதை நாம் விருப்பப்படுகிறோம். ரெண்டு வீடு காரு நல்ல வேலை கிடைக்கணும் திடீர் திடீர்னு வந்து, அதெல்லாம் வந்து சினிமாவில் தான் நடக்கும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கஷ்டப்பட வேண்டியது தான், நம்ம வந்து உண்மையாக நேர்மையாக போராடக்கூடிய இந்த வாழ்க்கையில் நமக்கு எது முக்கியம் அப்படின்னா இதே தான். அன்னை மரியால் இன்று நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த வில்லியனூர் கோயிலிலே அமர்ந்திருக்கிற லூர்து அன்னை, லூர்து அன்னை நம்மோடு பயணிப்பார். மிக சிறப்பாக அவர் சொல்வது, உங்களுடைய துன்பங்களில் நான் இருக்கிறேன், நம்முடைய துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை நான் கொடுப்பேன் கடவுளிடம், இயேசுவிடம் கேட்டு அந்த பக்குவத்தை பெற்று நாம் அதை பயணிக்கின்ற அந்த ஆற்றலை நிறைவாக கொடுப்பேன் என்று அன்னை மரியாள் சொல்கிறார். இன்று நாம் மூன்று விஷயங்களை புரிந்து கொள்வோம். ஒன்று, மிக முக்கியமாக உடனிருப்பு. உடனிருப்பு, உடனிருப்பு அப்படின்னா கடவுள் இஸ்ரேல் மக்களோடு உடனிருந்தார், அவர் கண்டிப்பாக தேவைங்க,
அவர் இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இதில் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். பணம் வந்த பிறகு இல்லைன்னா நல்ல வேலை கிடைச்ச பிறகு அந்த கோயிலெல்லாம் தூக்கி போட்டுட்டு கடவுள்லாம் தூக்கி போட்டு நம்ம போகிறதெல்லாம் பார்த்துருக்குறோம். நம்ம குழந்தைங்களும் இருக்கிறாங்க, இன்னும் குழந்தைங்களாம் வரல, இளைஞர்கள் இளம்பெண்கள்லாம் வரல, நிறைய பெற்றோர்களுக்கு ஆதங்கம் அதுதான். இவ்வளோ ஜபமால இவ்வளோ ஜபம் பண்ணுறேன், என் குடும்பத்தில் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு மிக முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக அவங்க வருவாங்க, நம்ம ஜெபித்து கொண்டே இருப்போம். ஏன்னா அந்த அனுபவத்திலே அவர்கள் பெற வேண்டும். கடவுளை அனுபவிக்கவில்லை என்றால் அவர்கள் அப்படி தான் போவாங்க. அப்போது பணம் பதவி பட்டம் இதெல்லாம் நிலை அற்றது, நிலையானதே கிடையாது. கடவுள் என்ற ஒரு செல்வம் மட்டும்தான் நிலையானது, உறுதியானது. அது மட்டும்தான் வந்து நிறைவாக மகிழ்வை கொடுக்கும், நிறைவான மகிழ்வு, நிறைவான மகிழ்வு, இட்டர்னல் ஹாப்பினஸ். ஆகவே இதை புரிந்திருக்கின்ற நாம், கடவுள் நம்மோடு இருக்கிறார், நான் கடவுளோடு இருக்கிறேன், நான் எப்பொழுதும் 24x7 என்டிடிவியோட ஸ்லோகன், எப்பொழுதும் நான் கடவுளோடு இருக்கிறேனா, கடவுளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே வரவேற்கிறேனா, கடவுள் இருக்கிறார், நான் வேண்டான்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக என்னுடைய பிரச்சனைகள்லாம் பெருசு பெருசாக வருது, அதை சமாளிக்க முடியல. ஏன்னா கடவுளுடைய ஆசி தேவை, கடவுளுடைய ஆசி தேவை. அதே போல தான் அன்னை மரியால் நம்மோடு நடக்கிறார். அன்னை மரியாதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வரவேற்க வேண்டும், வெல்கம் பண்ணும். எப்படி நம்ம இன்விடேஷன்லாம் கொடுக்குறோம், நம்முடைய குழந்தைகளுடைய கல்யாணத்துக்கெல்லாம் இன்விடேஷன்லாம் கொடுக்குறது போல, இன்விடேஷன் கொடுத்து அன்னை மரியாதை நம்முடைய வாழ்க்கையிலே நுழைக்க வேண்டும். அன்னை மரியால் நம்மோடு இருந்தால் இதெல்லாம் சுகமாக இருக்கும். எப்படி துன்பங்களை, துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கின்ற அன்னை என்று ஜெர்மனி நாட்டிலே ஒரு ஒரு ஆலயம் இருக்கு, ஆஸ்பர்க் என்ற ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்திலே ஒரு வானதூதர், அந்த படம் எப்படி இருக்குன்னா, அந்த வானதூதர் ஒரு மனிதனை இழுத்து வருகிறார். அந்த மனுஷன்கிட்ட வந்து அவ்வளோ துன்பங்கள், முடிச்சுக்கெல்லாம் போட்டு அதை அவிழ்க்க முடியாத அளவுக்கு அந்த துன்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த முடிச்சுக்களை அந்த வானதூதர் அன்னை மரியாதம் கொடுக்கின்ற பொழுது அன்னை மரியாதை ரொம்ப சுலோபமாக சிம்பிளாக அதை எடுத்து ஒரு அழகான ஒரு கயிறாக மீண்டுமாக வானதூதரம் கொடுத்து அந்த மனிதனும் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அன்னை மரியாதை தான் நம்முடைய தாயாக இருக்கிறார். அந்த அன்னை மரியாதை தான் இன்றும் நம்மையும், எப்படி அந்த எலிசபெத் அம்மாளை ஓடி சந்தித்து அந்த எலிசபெத் அம்மாவோடு உடனிருந்து ஆசீர் கொடுத்தாரோ, அதே போல் இன்று நமக்கு கொடுக்க இருக்கிறார். உடனிருப்போம், கடவுளை வரவேற்போம், மிக சிறப்பாக அன்னை மரியாதை வரவேற்போம். அதுக்கு மிக முக்கியமான ஒரு நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு சாராம்சமாக இருப்பது ஜெபமாலை. அதுதான் வந்து பவர்ஃபுல் வெப்பன். பணம் கிடையாது, டாலர் கிடையாது, பதவி கிடையாது, அதெல்லாம் போவோம் மாறும். நமக்கு மிக சிறப்பாக ஒரு வல்லமையோடு இருக்கின்ற ஒரு ஆயுதம் தான் இந்த ஜெபமாலை. இது நம்ம கையில் இருந்துச்சுன்னா நிறைய அதை நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். சும்மா வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஃபேன்சிலாம் கிடையாது, இது வந்து ஸ்டைல் கிடையாது. ஆகவே இது உறுதியாக இருக்கின்ற பொழுது நமக்கு எவ்வளோ சாத்தம் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், பிறருடைய பொறாமை தீமையினுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்று சந்தோஷமாக நிறைவாக வாழக்கூடிய வாழ்க்கை அன்னை மரியால் கொடுப்பார். அந்த உடனிருப்பு நாமும் மற்றவர்களுக்கு மற்றவர்களோடு நடந்து துன்பங்களிலே நடந்து அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும். உடனிருப்பு. அப்போ உடனிருக்கின்ற கடவுள் நமக்கு இரண்டாவது பாதைக்கு எடுத்து செல்வது அன்பு பகிர்வு, அன்பு பரிவு, கம்பாஷன். அப்போ கடவுளை மையமாக வைத்திருக்கிற நாம வந்து சுயநலமாக இருக்க மாட்டோம், நாம் ஓடி செல்வோம் அன்னை மரியாதை போல. அப்போ பரிவு கொண்டவர்களாக, அன்பு கொண்டவர்களாக நாம் கண்டிப்பாக வாழ வேண்டும். இது ரொம்ப கஷ்டம். நிறைய பேருடைய அனுபவம் என்னன்னா, எப்போ பார்த்தாலும் நான் தான் அன்பு கொடுத்துட்டு இருக்கிறேன், நான் தான் எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னை வந்து எல்லாரும் குத்திட்டே இருக்கிறான், பின்னாடி குத்தினே இருக்கிறான். இந்த அனுபவத்தில் நம்முடைய அன்னை தெரசா என்ன சொல்கிறார் என்றால், அன்பு தான் உங்களுடைய பலவீனம் என்றால் உலகத்திலே நீங்கள் தான் பெரிய பலசாலி, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், கொடுத்துட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆகவே உடனிருக்கின்ற கடவுள் நம்மோடு உடனிருக்கின்ற, நாம் பிறரோடு உடனிருக்கின்ற நாம் அதோடு முடித்து கொள்ளாமல் நான் இருக்கிறேன் அப்படி இல்லை, இருக்கிறேன் அப்படி இல்லை. ஆண்டவர் இயேசு இந்த சீடர்கள்லாம் தவித்து கொண்டு அந்த அறைக்குள்ளை பூட்டி உயிருக்காக அப்படியே பயந்து கொண்டிருந்த அவர்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இன்னைக்கு இந்த வாரம் ஃபுல்லாக அதை தான் படிக்கிறோம், அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், அமைதி உண்டாக, நான் உங்களோடு இருக்கிறேன், வெளில போங்க, போயிட்டு உங்களுடைய பணிகளை நீங்கள் நிறைவாக செய்யுங்க, தைரியமாக இருங்க, நான் உங்களோடு இருக்கின்ற என்ற வார்த்தை
மீண்டும் மீண்டுமாக கொடுக்கிறார். இந்த வார்த்தை நம்மோடு கூட இருக்கின்ற நம்முடைய குடும்பத்தில் இருக்க பையன் பொண்ணு கீழே விழுந்துட்டாங்களா தோத்துட்டாங்களா, கிறிஸ்தவ பசங்க பொண்ணுங்க நாம தான் வந்து கூட நான் இருக்கிறேன் பரவாயில்ல, அதை விட்டுட்டு ஒரு சின்ன ஒரு தப்பை வந்து அப்படியே ஊதி 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 பெரிய பலூன் மாதிரி நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள அப்படியே குண்டு ஊசி வச்சு வச்சு குத்தி 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 இப்படிப்பட்ட ஆன்மீகம் வந்து ரொம்ப கஷ்டமானது, எப்படி வளருவாங்க? ஆகவே நாம் நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நாம் ஆறுதலாக அரவணைப்பாக அவர்களுக்கு தேற்றி தூக்கி விடணும். பரவாயில்லை நான் உன்னோடு இருக்கிறேன், இனி தவறு செய்யாத. அந்த விபச்சாரத்தில் இப்படிப்பட்ட பெண்ணுக்கு பரிவு காட்டியது போல, ஆயிலின ஆடுகளை இருக்கின்றவர்களுக்கு பரிவு காட்டியது போல ஆண்டவர் இயேசுனுடைய இயேசு வந்து முத்திரை கொடுத்தல, நீ நீ தப்பு நீ அது தப்பு 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 அப்படிலாம் சொல்லவே இல்லை. மனமாற அழைக்கிறார், வாழ்வு கொடுக்கிறார், பரவாயில்ல சேஞ்ச் சேஞ்ச். அதுதான் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக மனமாற்றம் நிறைவாக தேவைப்படுகிறது. ஆகவே உடன் இருக்கின்றவர்கள் எல்லாரும் அன்பு கொண்டவர்களாக பரிவு கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த உடன் இருந்தவர்கள் அன்பு கொண்டவர்கள் பரிவு கொண்டவர்கள் அவர்கள் இன்னும் அடுத்தபடியாக என்ன பண்ணுவாங்க, தே வுட் லைக் டு கான்ட்ரிபியூட், கொடுப்பவர்களாக மாறுவோம். கொடுப்பதில் இன்பம் பெறுவதில்லை, இதில் தான் நாம் வந்து நிறைவான மகிழ்வு. அன்னை மரியாள் கொடுத்தார், தன்னுடைய ஒரே மகனை கொடுத்தார், அவ்வளோ சந்தோஷம். ஆனால் அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம், அவ்வளோ சந்தோஷம். நாம் எப்பெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை இழக்க நினைக்கிறோமோ, லெட் கோ எம்டி, லெட்ஸ் எம்டி ஆசல்ஸ், இதெல்லாம் எதுவுமே வரப்போகிறது கிடையாது. நாம் இருக்கின்ற பொழுது நாம் என்ன என்ன நடக்குதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. எப்படி சொல்வது போல, ஒரு ஒரு அம்மா வந்து அவ்வளோ கோடிக்கணக்கான காசில் இருந்தவங்க அவங்க கடைசியில் உயிரோடு இருந்தாங்களா செத்தாங்களா இருக்கிறாங்களான்னு தெரியாமல் போயிடுச்சு. அவங்க சாப்பிட்ட இட்லிக்கு வந்து ஒரு கோடின்னு சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். இன்னொருத்தர் கோடிக்கணக்கான சொத்து இருந்து அவருக்கு இடம் கிடைக்காம கோர்ட்டில் போய் சண்டை போட்டு ஒரு இடத்த வாங்கினாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நமக்கு நிரந்தரமானது அது கிடையாது. ஆகவே நாம் மகிழ்ச்சியை கிறிஸ்தவ மகிழ்ச்சியை நிறைவாக மாற்றுவது கொடுப்பதில்லை. நாம் கடவுளிடமிருந்து பெற்ற அளவில்லா அந்த நிறைவு மகிழ்வு அந்த ஆசீர்வாதங்களை ஓரளவு சந்தோஷத்தோடு மகிழ்வோடு கொடுப்பவர்களாக மாறும் பொழுது அந்த கொடுப்பதில் இன்பம் பெறுவதில்லை. யூ கோ அண்ட் கான்ட்ரிபியூட் டு த ஸ்கூல் வேர் யூ ஸ்டடிட், கோ டு த சர்ச் வேர் யூ பிலாங். நீங்கள் அந்த ஆலயத்தினுடைய அன்பு மக்களாக இருக்க அவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்த அந்த ஆலயத்திற்கோ அந்த அந்த பகுதியில் இருக்கின்ற எண்ணற்ற ஏழை மக்களுக்கோ நாம் கொடுப்பதில் கண்டிப்பாக நிறைவு கண்டுப்போம். ஆகவே அன்னை மரியாள் இன்று நம்மோடு இருக்கிறார், நம்முடைய துன்பங்களில் இருக்கிறார், துயரங்களில் இருக்கிறார். அன்னை மரியாள் நம்மோடு நடந்து வருகிறார். அவரை நம்முடைய வாழ்க்கையில் வரவேற்போம். கண்டிப்பாக உறுதியாக இந்த வெள்ள செல்ற நாம் அந்த ஆசிரியை பெறுவோம். இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். அன்னையை வரவேற்று ஆசீர்வாதங்களை பெற்று இந்த வல்லமையான ஒரு ஆயுதத்தை நாம் எப்பொழுதும் பயன்படுத்தி வாழ்வில் மகிழ்வையும் மனநிறைவையும் பெறுவோம். ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன், காணிக்கையேற்றிடுவாய் காணிக்கையேற்றிடுவாய். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் எந்த வாழ்வை காணிக்கை தந்தே உன்மல பாதம், தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே.
வேதம் சொன்ன வழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை வேதம் சொன்ன வழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை பாதம் படைத்த கனியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை பாதம் படைத்த கனியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை இந்த நினைவில் எந்த வாழ்வை காணிக்கை தந்தே உன்மலர் பாதம் தெய்வீக பலியில் புறவாடும் தெய்வமே. அன்பான சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் புது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. பரிவன்பு மிக்க இறைவா, தூய மரியாளின் நினைவு நாளில் நாங்கள் உமக்கு அளிக்கும் இக்காணிக்கைகளையும் வேண்டுதல்களையும் கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவை உமக்கு உமது உகந்ததவையாகி எங்களுக்கு உமது பரிவிரக்கத்தை பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித சமரியாளின் மைமிகு நாளை நாங்கள் உம்மை நாளில் உம்மை போற்றி புகழ்வதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏந்தில் தூயாவில் நீழட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்மையின் மாட்சியில் நின்று நிலையான ஒளியா எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உள்ளிருக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர், தலைமிதாங்குவோரும் உம்மை வழிபடுகின்றனர். ஆகவே நாங்களும் உம்மோடு எல்லோரும் சேர்ந்து நாங்கள் உமக்கு பங்கு பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் பனைகளின் கனவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியான ஒரு ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்த், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தேலும் எதிர்நோக்கிடும் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளி நூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுகள், உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு
எனக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் உருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேம். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியேக்கம் பையும் உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே எம்மேலிறக்கம் பையும் உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். தகுதி வாய்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் தயவுசெய்து முன் வந்து நற்கருணையை பெற்றுக் கொள்ளுமாறு வேண்டுகின்றோம். நற்கருணையை நீங்கள் கரங்களிலேயே பெற்றுக் கொள்ளலாம். பெற்றுக்கொண்ட நற்கருணையை தயவுசெய்து அங்கேயே நீங்கள் உட்கொண்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நற்கருணையை உங்கள் கரங்களிலே மடித்து கொண்டு உங்களுடைய இடம் எடுத்து செல்வது என்பது தவிர்க்க வேண்டிய ஒன்று. பக்தியோடு பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருவிருந்து பாடல். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன்மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறுமணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா. மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா.
தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவார். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து கரமதிலே உருப்பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றார் சம்மதமே இறைவா. மலையாய் நான் கணித்த பேரும் காரியமும் உயர் காவியமும் மறைந்தே போனது. மலையாய் நான் கணித்த பேரும் காரியமும் உயர் காவியமும் மறைந்தே போனது. திருவாக உனை நினைத்து உயர் உறவாகவே நெஞ்சில் பதித்து திருவாக உனை நினைத்து உயர் உறவாகவே நெஞ்சில் பதித்து உன் பெயரை சாற்றிடவே நலம் தரவே என்னை அழைக்கின்றாய் சம்மதமே இறைவா. சம்மதமே தலைவா உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா. அன்பிற்கினியவர்களே, இந்த நாளிலே அன்னையினுடைய திருவிழாவினுடைய கடைசி நவநாளாகி இன்று காலை திருப்பலியை கொண்டாடி நம்முடைய மகிழ்ச்சியில் பங்கெடுத்து அன்னையினுடைய சிறப்பு ஆசிரை நமக்கு பெற்றுத்தர வேண்டுமென்று புதுவையில் இருக்கக்கூடிய சலேசிய குருக்களை நாம் அழைத்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, வழக்கமாகவே நம்முடைய மறைமாவட்ட குருக்கள் துறவியர் குருக்கள் இவர்களோடு அதிகமாக ஒரு நெருக்கமான தொடர்பு என்பது இல்லை. ஆனால் நம்முடைய சலேசிய குருக்கள் புதுவையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த தொடர்பு இல்லை என்பதற்கு ஒரு விதிவிலக்கு. காரணம், அவர்களுடைய குழுமத்திலேயும் அவருடைய பங்கிலேயும் அவருடைய நிறுவனத்திலேயும் எந்த ஒரு நிகழ்வு எந்த ஒரு கொண்டாட்டம் என்று சொன்னாலும் எப்பொழுதும் நம்மை அழைக்கின்றார்கள். குருக்களை அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய பங்கு தந்தையர்களை அவர்கள் அழைக்கின்றார்கள். அவருடைய மகிழ்ச்சியிலே பங்கெடுக்க அவர்கள் அழைப்பு கொடுக்கின்றார்கள். இது ஒரு நல்ல அருமையான ஒரு உறவு இணைப்பு நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே இந்த சலேசிய குருக்களை நம்முடைய மறைமாவட்டத்தில் பணியாற்றுகின்ற அனைத்து துறவியர்களுடைய பிரதிநிதிகளாக கருதி இவர்களை நாம் இன்றைக்கு அழைத்திருக்கின்றோம். இவர்களுக்காக சிறப்பாக இந்த திருப்பலியில் நாம் ஜெபித்தோம். தொன் மாலை திருப்பலியானது மேதகு ஆயர் சபரிமுத்து ஆரோக்கியராஜ் திருச்சி மறைமாவட்ட ஆயர் அவர்கள் தலைமையிலே
குருக்கள் இணைந்து கொண்டாடுகின்றார்கள். அதைத் தொடர்ந்து இரவு 7:30 மணிக்கு தேர் பவனியும் நடைபெறும். இந்த நாட்களிலே நீங்கள் எல்லா நிகழ்வுகளிலும் பங்கெடுத்து அன்னையின் ஆசீர் பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். மேலுமாக ஆலய வளாகத்தில் இருக்கும்பொழுது சுத்தம் சுகாதாரம் பேணுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முடிந்தவரை இந்த சமூக இடைவெளியெல்லாம் கடைபிடித்து சுகாதாரமாக நலமாக உடல் உள்ள நலத்தோடு இருக்குமாறு உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். மண்டியிடுவோம் நவநாள் ஜபம். தூய லூர்து அன்னையை நோக்கி ஜபம். மசபியேல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்பவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுகிரகம் பெற வேண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவை, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை உம் மக்களாக ஏற்றுக்கொள்ளும். களங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலை தூய எலிசபெத்தம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவளுக்கு எத்துணை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்கள் எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை வழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்து கொள்ள துணை புரியும். மன வாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழ செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டோர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவிகளையும் உம் ஞான கவசத்தால் காத்து எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான் வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமீன். தூய பெர்னாத் ஜபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்றும் நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமுச்செறிந்து அழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்தில் இருக்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமின். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்தாச்சிஷ்டமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த நல்ல நாளிலே சலேசியர்களாகிய எங்களை அழைத்து இந்த திருப்பலியை நடத்துவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் பங்கு தந்தை அவர்களுக்கு எங்களுடைய சலேசிய குழுமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று நடைபெறப் போகின்ற எல்லா காரியங்களுக்கும் சிறப்பாக இந்த திருவிழா நிகழ்வுகள் நல்ல முறையில் நடந்து அன்னையினுடைய அபரிவிதமான ஆசிர்வாதம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டுமென்று நாங்கள் வாழ்த்துகின்றோம், ஜெபிக்கின்றோம். இறைவன் எப்பொழுதும் உங்களை தனது கரங்களிலே வைத்து கொண்டு எல்லா ஆசிர்வாதங்களையும் தருவாராக. உங்களுக்காக எங்கள் ஜெபங்களும் வாழ்த்துக்கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம்.
அதனால் உமதாருளின் நிறைவால் மாட்சியரும் நாங்கள் மித்தொடர் வளர்ச்சியை உயித்துணர செய்வீரா.